அன்பானவர்களே வணக்கம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இயற்றிய பாண்டியன் பரிசு என்ற காவியத்தை நாம் தொடர்ந்து இங்கே பார்த்து வருகிறோம். சொந்த மைத்துனனை பின்னிருந்து ஈட்டி எறிந்து கொன்ற நரிக்கண்ணன் தன் தங்கையிடம் பலவாறு அழுது புலம்பி நாடகமாடுகிறான். தன் அண்ணன் கூறுவதை உண்மையாக இருக்குமோ என்று கண்ணுக்கிணியால் எண்ணும் வேளையிலே அங்கு என்ன நிகழ்கிறது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். இயல் 11. நரிக்கண்ணன் வஞ்சம் பேசுகையில் இவனிடம் கரிய உடைவற்ற ஆள் வந்தான். அவள் அவனை எதிர்க்கிறாள். அவன் மன்னனை கொன்றவன் இவனே என்று நரிக்கண்ணனை காட்டிவிடுகிறான். அதற்குள் நரிக்கண்ணன் அரசியை கொன்றான். முத்தான தங்கையவள் வாழ்க்கைப்பட்ட வயவேந்தன் கதிர் நாட்டான் நரிக்கண்ணர்க்கு மைத்துனன் என்றுரைத்த பெருமை போயிற்றே என உரைத்தான். துடித்தழுதான். மேலும் பேச்சை எடுக்கையிலே கரிய உடை போர்த்த ஓர் ஆள் இனி என்ன செய்வதென நரியை கேட்டே எதிரே வந்தான். அவள் கண்டாள். வாளை தூக்கி புனையும் தார் மண்ணின் பின்புறத்தில் ஈட்டி புகுத்தியவன் நீதானா என்றாள். இல்லை, எனக்கு இந்த கரிய உடை இவரே தந்தார். ஈயும் முன்னே மன்னவர் மேல் ஈட்டி எய்தார் என்றுரைத்தான். அதே நொடியில் நரிக்கண்ணன் தான் இடையினிலே மறைத்திருந்த வாளெடுத்து நின்றிருந்த உடன்பிறப்பை அரசிதன்னை நிலத்தினிலே விழுமாறு வெட்டி சாய்த்தே, ஒன்றுக்கும் அஞ்சாத என்னை இன்னால் உயிர் நெடுங்க வைத்தவளை ஒழித்தேன் என்று நின்று பெருமூச்சு விட்டான். எங்கே அந்த நேரிழையால் அன்னம் என உள்ளே சென்றான். கண்ணுக்கினியாலும் நரிக்கண்ணனும் பேசிக்கொண்டிருக்கும் அங்கே கரிய உடை போர்த்த ஒருவன் வருகிறான். அவனை கண்டவுடனே அரசியார் கோபம் மிகுந்தெழுந்து வாளை ஓங்கி, நீதான் மன்னனை பின்னிருந்து ஈட்டி எறிந்து கொன்றாயா என வினவுகிறார். நான் இல்லை, எனக்கு இந்த கரிய உடை தந்தவர் இவரே. எனக்கு இந்த உடை தரும் முன்னே ஈட்டி எறிந்து மன்னனை கொன்றுவரும் இவரே என்று அந்த ஆள் கூறிவிடுகிறான். அதை கேட்ட மாத்திரத்தில் என்ன என்று கண்ணுக்கிணியால் புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே நரிக்கண்ணன் தனது இடையில் மறைத்திருந்த வாளெடுத்து தனது தங்கையை வெட்டி வீழ்த்துகிறான். வெட்டி வீழ்த்தியது மட்டுமல்லாமல், ஒன்றுக்கும் அஞ்சாத என்னை இன்னால் உயிர் நெடுங்க வைத்தவளை ஒழித்தேன் என்று நின்று பெருமூச்சு விட்டான். உடனே அங்கே நிற்காம அடுத்து அன்னத்தை தேடியவன் உள்ளே செல்கிறான். எங்கே அந்த நேரிழையால் அன்னம் என உள்ளே சென்றான். அப்போ இதுதான் இந்த இயல் 11 கூறப்பட்டுள்ள செய்தி. அடுத்து 12 என்ன என்று பார்க்கலாம். இயல் 12. நரிக்கண்ணன் அன்னத்தை தேடி உள்ளே செல்ல அங்கிருந்த ஆள் நடந்ததை தன் வேழநாட்டு மன்னனிடம் சென்று கூறினான். மன்னன் வியப்புறுகின்றான். கரிய உடை போர்த்து வந்த காலால் சென்று கண்டவற்றை அரசினிடம் நன்று சொன்னான். பெருவாளால் தன் கையால் உடன் பிறந்த பெண்ணாளை கொன்றானா என்று மன்னன் உருகினான். மக்களிடை மகனாய் வாழ ஒண்ணாத கொடு விலங்கை இன்னால் மட்டும் தெரியாது ஏன் வைத்திருந்தேன் அரண்மனைக்குள்? தீருவதென்னால் இந்த பழிதான் என்றான். அரசினிது கூறுங்கால் அங்கிருந்த அழிவொன்றே தொழிலான மறவர்தாமும் இரக்கமுரலானார்கள். நரைத்த தாடி, இழைத்த உடல், களைத்த விழி கிழவன் வேந்தே, கரிப்பின்றேல் இனிப்பருமை யாரோ காண்பார், காயின்றேல் கனியருமை யாரே காண்பார், நரிக்கண்ணர் இல்லையெண்ணில் நும் அருமைதன்னை நானிலந்தான் அறிந்திடுமோ நவில்க என்றான். கரிய உடை போர்த்து வந்த காலால் சென்று கண்டவற்றை அரசினிடம் நன்று சொன்னான். பெருவாளால் தன் கையால் உடன் பிறந்த பெண்ணாளை கொன்றானா என்று மன்னன் உருகினான். மக்களிடை மகனாக வாழ ஒண்ணாத கொடு விலங்கை இன்னால் மட்டும் தெரியாது ஏன் வைத்திருந்த அரண்மனைக்குள்? இவன் மக்கள் கூட வாழ ஒட்டாத விலங்கு போல் இருக்கிறானே, இவனையா இவ்வளவு நாளாக நான் அரண்மனைக்குள்ளே வைத்திருந்தேன்?
அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் ரொம்ப சங்கடப்படுறார், இந்த பாவம் என்னைக்கு போகும்ட்டு. அப்போ அங்கிருந்த ஒரு நரைத்த தாடி, இழைத்த உடல், களைத்த கிழவன் ஒருத்தன் சொல்கிறான், மன்னா கசப்பிள்ளையினா இனிப்புனுடைய அருமை எப்படி தெரிய முடியும்? கரிப்பின்றில் இனிப்பருமை யாரோ காண்பார், காயின்றில் கனி எருமை யாரோ காண்பார். காய் இல்லைன்னா கனி எருமை தெரியுமா? நரிக்கண்ணார் இல்லையெனில் நும்மருமை தன்னை நானிலந்தான் அறிந்திடுமோ? நவில்க என்றான், நரிக்கண்ணனால தான் நீங்கள் இவ்வளோ பெரிய ராஜாவானது, அதை மறந்துட்டு பேசாதங்க அப்படின்னு சொல்கிறான். எவ்வளவு பெரிய தீயவனாக இருந்தால் கூட அவனிடத்தில் சில நன்மைகள் இருக்கலாம், எவ்வளவு நல்லவனாக இருந்தால் கூட அவன்கிட்டையும் கொஞ்சம் தீமைகளெல்லாம் இருக்கலாம். ராஜாவே, நரிக்கண்ணன் ஒரு படைத்தலைவனாக இருந்து உங்கள் கூட இருந்து நிறையா போர்களெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறான் அப்படின்ற உள்ளர்த்தத்தை வைத்துக்கொண்டு, கசப்பு இருந்தால் மட்டும்தான் இனிப்பினுடைய அருமை தெரியும், காய் இருந்தால் மட்டும்தான் பழத்தினுடைய அருமை தெரியும், நரிக்கண்ணன் இருந்ததுனால தான் நீங்கள் நானிலத்தில் இவ்வளோ பெரிய அரசனாக முடிஞ்சது என்று சொன்னவுடனே அரசன் அதை பற்றி யோசித்து கொண்டு அமைதியாகி விடுகிறார். தொடர்ந்து நரிக்கண்ணன் மன்னரிடம் என்ன கூறி தப்பிக்கிறான், நரிக்கண்ணனுக்கு இந்த நாடு கிடைக்குதா, பாண்டியன் பரிசு எப்படி நகர்ந்து போகுது அப்படின்றதெல்லாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். தொடர்ந்து கேளுங்கள். இதுவரை சுவிமடித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.